நண்பர்களே, நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இது உங்கள் ராம்டெக் தமிழ். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் சிம்னு கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது போக மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் ஆஃபீஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கீழே கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. கீழே கிற லைக் பட்டனையும் தட்டிடுங்க. வாங்க நம்மள இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் மூலமாக நடைபெற உள்ளது. அதற்கான வழிமுறைகள் காணொலி மூலமாக தற்போது அளிக்கப்படுகிறது. மாணாக்கர்கள் தங்கள் பயிரும் பயிலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் அடிப்படையில் இணையதள முகவரி மாறுபடும். வலையதள முகவரியை தங்கள் பயிலகம் அமைந்துள்ள மாவட்டத்தை தெரிவு செய்வதன் மூலம் பெறலாம். ஸோ உங்கள் லாகின் பேஜில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், காலேஜ் அமைந்துள்ள டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஜோன் என்னவோ அந்த ஜோன் உங்களுக்கு வந்துடும். மாணாக்கர் பயனீட்டு முகவரியாக யூசர் ஐடி, அவளது பதிவு எண், ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் கடவுள் சொல்லாக பாஸ்வேர்டாக அவளது பிறந்த தேதியை DD-MM-YYYY என்ற ஃபார்மெட்டில் உள்ளீடு செய்து தங்களது தேர்வு அட்டவணையை பார்த்து கொள்ளலாம். மாணாக்கர்கள் இணையதள முகவரியில் நுழைந்தவுடன் அதிலுள்ள தேர்வு நடைமுறை தொடர்பான குறிப்புகளை கேமுடன் படித்து மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். மாணாக்கர்கள் அவர் எழுத வேண்டிய தேர்வுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 23ஆம் தேதிக்கு முன்பாக ஒவ்வொரு தேர்வு விடைத்தாளின் மேல் வைக்கக்கூடிய முதல் பக்கத்தை இண்டெக்ஸ் பேஜ் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா கவர் பேஜ் இருக்கும், அந்த கவர் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கவர் பேஜ் கிடைக்கும். இது நீங்கள் எடுத்து எவ்வளோ காப்பி வேணுமோ அத்தனை காப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். முதல்லையே இது தயார் செய்து கொள்ள வேண்டும். தேர்வு விடைத்தாளை மண்டல அலுவலகத்திற்கு அனுப்புவதற்கு ஏதுவாக கவரின் மேல் ஒட்ட வேண்டிய பக்கத்தையும் தேர்வுக்கு முன்னதாகவே எடுத்து தயாரில் வைத்திருக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லேபிள்னு இருக்கும், அந்த அட்ரஸ் லேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் லேபிள் கிடைக்கும். உங்களுக்கு இதையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பதிவுக்கு முன்னாலேயே வந்து பிரிண்ட் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து பரிச்சய கவரில் போட்டு அனுப்புறதுக்கு தேவைப்படும். ஆன்லைன் தேர்வானது முற்பகல் 10:30 முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2:30 முதல் 4:30 வரையும் நடைபெறும். முற்பகலுக்கான வினாத்தாளை தேர்வுக்குரிய நாள் என்று 9:30 முதல் பதிவிறக்கம் செய்யலாம். பிற்பகல் தேர்வுக்கான வினாத்தாளை பிற்பகல் 1:30 முதல் பதிவிறக்கம் செய்யலாம். தேர்வு ஆரம்பித்து 1/2 மணி நேரம் கழித்து, அதாவது 11:00 முதல் மற்றும் 3:00 பிற்பகல் வினாத்தாளை பதிவிறக்கம் செய்ய இயலாது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், இந்த டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகும். அனைத்து பக்கங்கள் கீழே மாணவர்கள் தங்கள் கையெழுத்தை இட வேண்டும். அனைத்து பக்கங்களின் மேலே பதிவு எண், மாணவரின் பெயர் மற்றும் வினாத்தாள் எண் ஆகியவற்றையும் கீழே பக்க எண்ணையும் எழுதவும். விடைகளை A4 அளவு தாளில் இரு பக்கங்களும் எழுத வேண்டும். கரும்பு அல்லது நீல நிறமை மட்டுமே உபயோகிக்கவும். 20 மில்லிமீட்டர் இடைவெளியை அனைத்து விளிம்புகளிலும் விட வேண்டும். தேர்வு ஆரம்பித்து 3/4 மணி நேரம் கடந்த பின்னரே முற்பகல் 11:30 மற்றும் பிற்பகல் 3:30 விடைத்தாளை பதிவேற்றம் செய்ய முடியும். தேர்வு எழுதிய பின் முதல் தாளுடன் சேர்த்து அனைத்து பக்கங்களையும் வரிசைப்படி ஸ்கேனர் அல்லது ஸ்மார்ட் போன் கொண்டு JPEG வடிவில் ஸ்கேன் செய்து வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோட் பட்டனை அழுத்துவதற்கு முன்பு அனைத்து பக்கங்களும் முழுமையாக மற்றும் தெளிவாக உள்ளதா என்பதை உறுதி செய்யவும். ஸோ பரிச்சை முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்லோட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பக்கம் கேட்கும். அதிகபட்சமாக தியரிக்கு 10 பக்கமும் ப்ராக்டிக்கல் மற்றும் ப்ராஜெக்ட்டுக்கு 2 பக்கமும் அலாட்டட். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இது எத்தனை பக்கம்னு உங்ககிட்ட கேட்கும். நீங்கள் வந்து 5 பக்கம்னா நீங்கள் வந்து 5 நிகழ்ச்சி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து நீங்கள் எழுதின பக்கங்கள், ரிட்டன் பேஜ் 1, 2, 3, 4, 5ங்கிறது நீங்கள் எழுதின பக்கம். இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ், நீங்கள் டைட்டில் கவர் பேஜ் ஏற்கனவே நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கிறோம்.
ஸோ அதில் வந்து உங்களுடைய வினாத்தாள் எண் அதை எழுதிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ண சூஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அதை அந்த ஃபைல் கேட்கும். அது என்ன ஃபைலோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது வந்து இங்கே அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி எழுதின பக்கம் ஒன்று, ரிட்டர்ன் பேஜ் ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, இது எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஆனால் முதல்ல எல்லாமே தெளிவாக இருக்கா மற்றும் முழுமையாக இருக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். முதல் தாளை மேலே வைத்து விடைத்தாள்களை வரிசைப்படி வைத்து பின் செய்யவும். அதை கவரில் வைத்து அதன் மேல் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள மண்டல பொறியியல் கல்லூரியின் முகவரியில் எப்படி ஒட்டவும். இது நம்ம ஏற்கனவே முதல்ல பிரிண்ட் போட்டு வச்சுருப்போம், அதனால் அதை எடுத்து நீங்கள் ஒட்டிடணும். இதற்கு எந்த ஒரு அஞ்சல் வெட்டியும் ஒட்ட வேண்டாம். பின்னர் அதை தபால் பெட்டியில் பரீட்சை நடைபெற்ற நாளிலேயே சேர்க்கவும். ஸோ நீங்கள் பரீட்சை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் லாக் அவுட் வந்துடலாம். நீங்கள்